வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினாக்கா நம்மளுடைய ஹார்ட் டிஸ்க் பாத்தீங்கன்னா இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க் பயன்படுத்துறோம், எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் பயன்படுத்துறோம். இது மாதிரி வந்து நம்ம பேக்கப் போல வந்து பாதுகாக்கிறதுக்காண்டி நிறைய பயன்படுத்திக்கிறோம். இந்த சமயங்கள் வந்து சில வைரஸ்கள் வந்து நம்ம ஹார்ட் டிஸ்க் பழுதாகுது, சில சமயங்கள்ல கரண்ட் பிரச்சனைகள்னாலே நம்ம ஹார்ட் டிஸ்க் பழுதாகுது, ஒரு சில சமயங்கள் வந்து சிஸ்டத்தை சடன் மட்டும் ஆன் பண்ணும் போது இந்த சில பிரச்சனைகள் ஏற்பட்டு ஹார்ட் டிஸ்க் வந்து டிஸ்பிளேல காமிக்காம போகுது. இது மாதிரி பிரச்சனைகள் நம்ம அன்றாட சந்திச்சுக்கிட்டே இருக்கோம். இது மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம எவ்வாறு தவிர்ப்பது அப்படின்னாக்கா இது வந்து எவ்வாறு நம்ம சரி செய்வது அப்படிங்கிறத பற்றி சில விஷயங்கள் வந்து நம்ம இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் ஆடியோ பொறுமையாக கேளுங்க, அப்போ தான் முழுமையாக வந்து எப்படி பொருளை பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிற முடியும். அதனால் வந்து இந்த வீடியோ முழுமையாக கேளுங்க. நம்ம புதுசாக ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வாங்குகிறோம் அப்படின்னாக்க ஒரு 500 GB இல்லைனா ஒரு 1 TB இல்லைனா ஒரு 2 TB வாங்குகிறோம் அப்படின்னாக்க இதில் வந்து நம்ம என்ன எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னாக்க நம்மளுடைய ஹார்ட் டிஸ்க் வந்து பின்பக்கட்டு மட்டும்தான் வந்து ஹார்ட் டிஸ்க் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கை பின்னால் தான் சொருகி பயன்படுத்தணும். நம்ம தெரியாமல் என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா நம்ம முகப்பில் வந்து பவர் பட்டன் ஆன் பண்ணுற சைடு 2 USB இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஒரு சில சமயங்களில் நம்ம வேலை அர்ஜெண்டாக இருக்குது அப்படின்ட்டு மறந்தாக்கில் நம்ம முன்னால் முகப்பில் சொருகி பயன்படுத்தணும் அப்படின்னாக்க அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து சொருகையிலோட ஃபெயிலியர் போக வாய்ப்புகள் இருக்குது, இல்லை ஒரு சில சமயங்களில் சடன் பண்ணையிலோட ஃபெயிலியர் ஆகிறது கூட வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் முடிஞ்ச வரை முகப்பில் சொருகிறத தவிர்த்துக்கோங்க. முகப்பில் சொருகாதே. முகப்பில் சொருகக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அன்றாட பயன்படுத்தக்கூடிய ஹார்ட் ரீடர் மெமரி கார்டு பயன்படுத்த மாதிரி சொருகி அது பென்ட்ரைவர் இது ரெண்டு மட்டும்தான் முகப்பில் சொருகணும். ஏன்னா அதுக்குண்டான கரண்ட்டு முகப்புக்கு வரும். ஆனால் ஹார்ட் டிஸ்க்கு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பின்னால் உள்ள தான் பவர் கரண்ட்டு கரெக்டாக வரும். அதுவும் SMBS வந்து நல்லா ஹை வாட்ஸ் போட்டுக்கணும். 450 வாட்ஸ் இருக்குது, 550 இருக்குது, 690 இது மாதிரி வாட்ஸ் நிறையா இருக்குது. நம்ம SMBS பொறுத்தவரை ஆண்டெக்ஸ் போடணும், இல்லைன்னா கூலிங் மாஸ்டர் இது மாதிரி போடுங்க. அதோடய SMBS பார்த்தீங்கன்னா 1 கிலோ 1.5 கிலோக்கு மேலே உள்ளதை வாங்கி பயன்படுத்துங்க. 3500 ரூபாய்க்கு மேலே இருக்கும். அது மாதிரி உள்ளதை வாங்கி பயன்படுத்தினேன் அப்படின்னாக்கா உங்கள் ஹார்ட் டிஸ்க் வந்து பழுதாகாது. இது வந்து 450 வாட்ஸில் வந்து நல்ல வேலை பட்ஜெட் ரொம்ப கம்மியாக உள்ளது இருக்குது. 700 ரூபாய்க்கும் விற்கிது. 700 ரூபாய்க்கு உள்ளதெல்லாம் போட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம ஹார்ட் டிஸ்க் அடிக்கடி வந்து பழுதாகிட்டே இருக்கும். சிஸ்டம் ப்ளூ ஸ்க்ரீன் வர்றது, இது மாதிரி எரர் மெசேஜ் நிறையா வர வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் நம்ம வந்து SMBS நல்ல தரமானது போட்டோம்னா நமக்கு வந்து ஸ்பீடு ஹேங் ஆகாமல் நல்லா ஓடும் எந்த ஒர்க்கு. அது மாதிரி ஹார்ட் டிஸ்க் வந்து லைஃப் லாங் நல்லா வேலை செய்யும். அதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இப்போ ஹார்ட் டிஸ்க் வந்து பழுதான ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய ஹார்ட் டிஸ்க் ஒரு 2 TB முன்னாடி எனக்கே பழுதாகி போச்சு. இப்போ அதை வச்சு தான் இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லி காமிக்க போகிறேன். ஆனால் உங்களுடைய ஹார்ட் டிஸ்க்கு எடுக்குமா எடுக்காதாங்கிறது இந்த வீடியோவில் வந்து நான் அடுத்தடுத்த கட்டம் சொல்ல நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ முழுமையாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா SSD வந்து OS பயன்படுத்தினேன். OS கரெக்டானாலும் வச்சாலும் வந்து CA மட்டும் நான் சரி பண்ணிக்கிற முடியும். மற்றது 1 TB ஒன்று போட்டிருக்கேன் தனியாக. ப்ராஜெக்ட்டு சாங்ஸு இமேஜஸ் இது மாதிரி கலெக்ஷன் வச்சுருக்காண்டி தனியாக ஒரு 1 TB 4 பிரித்து 47 வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் இப்போ 2 TB பின்னால் சொல்லியிருக்கேன். அந்த 2 TB பாருங்கள் டிஸ்பிளேல காமிக்கலை. 2 TB வந்து ஃபெயிலியர் ஆகிருச்சு. அதனால் இங்கே வந்து டிஸ்பிளேல காமிக்கலை. இது எவ்வாறு வந்து நம்ம எங்கே தேடி செக் பண்ணி பார்க்குறது? ஹார்ட் டிஸ்க் சொல்லியிருந்ததே காமிக்கலை. நம்ம எங்கே இது சொல்லியிருக்கோமா, இது ஏன் வரல அப்படிங்கிறது சந்தேகமாக இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே பாருங்கள் கம்ப்யூட்டர் வந்து விண்டோஸ் 10 இருந்தாலும் விண்டோஸ் 7 இருந்தாலும் இங்கே பாருங்கள் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது தான். இங்கே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 7 நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். அதனால் பாருங்கள் கம்ப்யூட்டரில் வந்து ரைட் கிளிக் பண்ணேன் அப்படின்னாக்கா ரெண்டாவது மேனேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த மேனேஜை கிளிக் பண்ணி அப்படின்னாக்க அடுத்தது இது மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் என்னன்னாக்கா கீழே பாருங்கள் கீழேருந்து ரெண்டாவது டிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இருக்குது. கீழேருந்து இதை கிளிக் பண்ணி அப்படின்னாக்க அடுத்த ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இப்போது என்னுடைய ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக சொறியிருக்கிறதுனால எனக்கு டக்குன்னு பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஒரு சில சமயங்கள் வந்து ஹார்ட் டிஸ்க் நிறையா சொறியிருந்தோம் அப்படின்னாக்க இந்த பேஜ் வர கொஞ்சம் லோட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா MBR மாஸ்டர் பூட் ரெக்கார்டு அப்படின்னு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா NTFS ஃபார்மில் வந்து இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து பூட் பண்ணி ரெக்கார்டு பண்ண தரோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹார்ட் டிஸ்க் வந்து பழுதானதுனால தான் இந்த எரர் மெசேஜ் எனக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கிளிக் பண்ணோன்னே எனக்கு இந்த எரர் மெசேஜ் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த MBR வச்சு நான் ஓகே கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் சொல்லிடுறேன். இப்போ இந்த ஓகே கொடுத்துட்டு அடுத்தும் ஓகே கேட்டு அடுத்து ஓகே நெக்ஸ்ட் இது மாதிரி பேஜ் கேட்டுச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களோட ஹார்ட் டிஸ்க்கை வந்து சரி செய்ய முடியும். ஆனால் இந்த மாதிரி பேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இது மாதிரி ஒரு எரர் மெசேஜ் வந்துச்சு அப்படின்னாக்கா உங்கள் ஹார்ட் டிஸ்க் வந்து திரும்ப வந்து சரி செய்கிறது ரொம்ப கடினம். நீங்கள் ஹார்ட் டிஸ்க்கு கம்பெனிக்கே நீங்கள் அனுப்புனாலும் அவங்க சரி பண்ணி தரமாட்டாங்க. அதில் இருக்கக்கூடிய ஃபுட்டேஜ் மொத்தமும் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். டேட்டா எரர் அப்படின்னு இந்த எரர் மெசேஜ் வந்துச்சுன்னா உங்கள் ஹார்ட் டிஸ்க் வந்து சரி செய்யவே முடியாது. நீங்கள் எந்த டேட்டா இருக்கிற ஆளுகள்கிட்ட நீங்கள் கொடுத்து அனுப்புனாலும் எடுத்து தரமாட்டாங்க. உங்களுடைய பணம் தான் வீணாக செலவாகும். கொரியர் சர்வீஸ் வந்து 200 ரூபா ஆகும். அப்புறம் அவங்க வந்து எடுத்தாலும் எடுக்கட்டாலும் அவங்க பீஸ் வாங்க. இது மாதிரி பிரச்சனைகள் நிறையா இருக்குது. அதனால் நான் அதுக்கு தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பொதுவாக போடுறேன். நான் சொல்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஃபாலோவாக வந்து
சரி அது நடந்துச்சு அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து ஆடிஸ்கர் சரி பண்ண முடியும். ஏன்னா இந்த எரர் மெசேஜ் வந்து எடுக்க முடியாது. இப்போ ஓகே கொடுத்துட்டேன். கீழே பாருங்கள், இந்த ஹார்டிஸ்க் வந்து என்னோடய 2 DP எரர் ஆனது இந்த மாதிரி தான் பேர் இருக்குது. அன்லொக்கேட்டட் அப்படின்னு மாறிடுச்சு. 1 DP பார்ட்டிஷன், இங்கே பாருங்கள் அன்னோன் நேமே மாறிடுச்சு. இப்போ இந்த இதை வந்து நம்ம எப்படி சரி பண்ணணும் அப்படின்னாக்கா, இப்போ எக்ஸாம்பிள் என்னுடைய ஆர்டிஸ்ட்க்கு வந்து இப்படி பழுதாயிருச்சு. உங்களுடைய ஆர்டிஸ்ட்க்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதை ரைட் கிளிக் எடுக்காத செக் பண்ணி பாருங்கள், எடுக்கிறத வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இங்கே ரைட் கிளிக் பண்ணினா இது மாதிரி இன்ஸ்டாலிங் டிஸ்க் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணி அப்படின்னாக்கா இந்த MBR-ல் வந்து மாஸ்டர் பூட் ரெக்கார்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணினா அடுத்தடுத்து உங்களுக்கு ஓகே ஓகேன்னு கேட்டு வந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஓப்பன் ஆயிரும். இதுவே எனக்கு எடுக்கலை எடுக்காது அப்படிங்கிறனால இந்த எரர் மெசேஜ் வருது. இல்லைனா கீழே ரைட் கிளிக் அதிலேயே ரைட் கிளிக் பண்ணி அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆஃப்லைன் ஆன்லைன் இது மாதிரி ஏதாச்சும் காமிச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஆஃப்லைன் கொடுத்து கூட நீங்கள் சரி பண்ணலாம், ஆன்லைன் கொடுத்தாலும் சரி பண்ணலாம். இங்கே அன்லொக்கேட்டட் அப்படின்னு இருக்குது. இது ஒரு சில சமயங்களில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராவுனு மாதிரி இருக்கலாம், வேறு ஏதாச்சும் மெசேஜ் கீழே ஏதாச்சும் மாறி இருந்திருக்கலாம். அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா இங்கே டிஸ்கில் வந்து ரைட் கிளிக் பண்ணி அப்படின்னாக்கா இது மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இப்போ என்னோட எடுக்காதனால இது மாதிரி எழுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூ சிம்பிள் வால்யூம் அப்படிங்கிறனால மங்குனாப்பில் கொஞ்சம் எழுத்து வந்து மங்குனாப்பில் தெரியாத மாதிரி இருக்குது, எதையும் கிளிக் பண்ண முடியாத அளவுக்கு. அதனால் இதை சரி பண்ண முடியாது. இது உங்களுடைய ஆர்டிஸ்க்கு வந்து நியூ சிம்பிள் வால்யூம் அப்படின்னா கருப்பு கலர் எழுத்து நல்லா திக்னஸாக தெரிஞ்சிச்சு அப்படின்னாக்கா நீங்கள் மேலே உள்ளதோட கொடுத்து நீங்கள் கிளிக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து இது மாதிரி அன்லொக்கேட்டட் ஆகி போய் ராவோ மாறி போய் கடந்தால் கண்டிப்பாக வந்து டெலிட் வால்யூமும் இல்லைன்னா ஃபார்மர்டு அப்படின்னு சொல்லிட்டு பேஜ் இருக்கும். நீங்கள் அதில் எதை வேணாலும் கொடுக்கலாம். ரெண்டையும் கூட நீங்கள் கொடுத்து ஃபார்மர்டு டெலிட் வால்யூம் ஏதாச்சும் ஒரு ட்ரை ஒரு திறக்கம் மட்டும் நீங்கள் கொடுத்து கிளிக் பண்ணுங்கள். ஆனால் இது மாதிரி கொடுக்கலாம், ஃபார்மர்டு கொடுக்கலாமா டெலிட் கொடுக்கலாமா, இதில் இருக்கக்கூடிய ஃபுட்டேஜ் எனக்கு தேவைப்படுமே அப்படின்னு உங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கலாம். ஏன்னா உங்கள் ஆர்டிஸ்க்கு பழுதானதுனால தான் இது மாதிரி வந்திருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டெலிட்டும் கொடுக்கலாம், ஃபார்மர்டு வால்யூமும் கொடுக்கலாம். கொடுத்துட்டு நீங்கள் புதுசாக வந்து நியூ சிம்பிள் வால்யூம் புதுசாக க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஏற்கனவே என்னென்ன ஃபுட்டேஜெல்லாம் வச்சுருந்தீங்களோ அதை ஃபுல்லாக மீட் எடுத்துக்கலாம். மெயினாக அடுத்ததாக பாருங்கள், இன்னொரு விஷயம் கூட உங்களுக்கு இதோட சேர்ந்து பகிர்ந்துக்கலாம்னு ஆசைப்பட்றேன். இப்போ டிஸ்பிளேயில் பாருங்கள், இங்கே CDJKL அப்படின்னு பார்ட்டிஷனுக்கு ஒவ்வொரு நேம் இருக்குது. இப்போ இந்த 2 DP இங்கே டிஸ்பிளேயில் காமிக்க ஒரு சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் வந்து இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வந்து நல்லா வேலை செய்கிறதா இருக்கும். பட் ஆனால் டிஸ்பிளேயில் இந்த மாதிரி பார்ட்டிஷன் காமிக்காமல் பட்சத்தில் என்ன மாதிரி பிரச்சனைகள் அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி மேலே வந்து CDJK இது மாதிரி வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்கும். ஆனால் நீங்கள் சொல்லியிருக்க ஹார்ட் டிஸ்க்கு டிஸ்பிளேயில் காமிக்கல அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி நேம் வந்து இல்லாமல் இருக்கும். அதனால் உங்களுக்கு டிஸ்பிளேயில் காமிக்காது. அந்த மாதிரி நேம் இல்லாத ஹார்ட் டிஸ்க்கை நம்ம எவ்வாறு வந்து சரி பண்ணி இந்த இடத்துக்கு கொண்டாடுறது? இப்போ வந்து நான் இப்போ ஏற்கனவே காமிச்ச மாதிரி இந்த மாதிரி போனதை சரி பண்ணி கொண்டாட முடியாது. ஆனால் வந்து இந்த மாதிரி பார்ட்டிஷனில் வந்து நமக்கு ஃபைல் எல்லாமே ஆனில் நேம் இருக்குது, ஃபைலு உள்ளே வச்சுக்கலாம் காமிக்குது, ஆனால் டிஸ்பிளேல மட்டும் காமிக்கல அப்படின்னாக்க இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள் என்னுடைய சியை வந்து ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணோடனே சேஞ்ச் லெட்டர் இந்த மாதிரி பேஜ் ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணி அப்படின்னாக்கா அடுத்து இது மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி அப்படின்னாக்கா அடுத்து ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் அடுத்து இங்கிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து A to Z வரையும் எல்லாமே இருக்கும். ABCD இதில் சி வந்து ஓஎஸ்க்கு தான் அன்றாட எல்லாரும் கம்ப்யூட்டர்லையும் சி தான் ஓஎஸ்க்கு உள்ளது. மற்றது வந்து நீங்கள் எடுக்காத ஹார்ட் டிஸ்க்கு ஏதாச்சும் வேறு நேம் ஏதாச்சும் எது வேணாலும் சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்தி அப்படின்னாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேஜ் வந்து அந்த ஹார்ட் டிஸ்க் எடுக்காத ஹார்ட் டிஸ்க்கு இந்த இடத்துல பேஜில் ஓப்பன் ஆகிடும். இது எடுக்காத ஹார்ட் டிஸ்க்னாக்க உங்களுடைய நல்லா வேலை செய்யக்கூடிய ஹார்ட் டிஸ்க்கு, டிஸ்பிளேயில் வராத ஹார்ட் டிஸ்க்கு மட்டும்தான் இந்த மாதிரி நேமை சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு இங்கே இடம் வரும். ஆனால் இப்போ பாருங்கள் இந்த ஆர்டிஸ்க்கு எரரில் கிடக்கு. இது மாதிரி ஆர்டிஸ்க்கு நீங்கள் நேமை சேஞ்ச் பண்ணவும் முடியாது, நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. கண்டிப்பாக பாருங்கள் இந்த எரர் மெசேஜ் மட்டும் வந்தால் நீங்கள் வந்து ரிக்கவருக்கு யாருக்கும் அனுப்பாதீங்க, யாராலையும் ரிக்கவர் பண்ணி எடுத்து தர முடியாது. மெயினாக இதை கவனித்து பார்த்துக்குங்க. இந்த ரிக்கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எரர் வராமல் உங்களுக்கு அடுத்தடுத்து நெக்ஸ்ட்டு பேஜ் போய் வந்துச்சு அப்படின்னாக்க நீங்கள் புதுசாக நியூ சிம்பிள் வால்யூம் புதுசாக க்ரியேட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அனுப்பலாம். கண்டிப்பாக அது வந்து ரிக்கவர் பண்ணி தந்துடுவாங்க, 100% எடுத்து தர முடியும். 2 DP 4 DP வரையும் எடுத்து கொடுக்க முடியும். அது மாதிரி டிஸ்பிளேல தெரியும் நம்பர் ரைட் சைடு, அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். நான் சொன்ன வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். முதல்ல இந்த இதில் சொன்ன விஷயங்களை வந்து நீங்கள் பயன்படுத்தி நல்லா 1 தடவைக்கு 2 தடவை செக் பண்ணி பாருங்கள். அது மாதிரி கரெக்டாக வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட்டு அந்த மாதிரி பேஜ் கேட்டு வந்தால் மட்டும் என் டிஸ்பிளே தெரியாத நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ரெக்கவர் பண்ணி 100% நான் எடுத்து தரேன். சர்வீஸ் டாக்ஸ் வந்து அதுக்கு உண்டான ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியான பட்ஜெட்டு தான். எல்லோரும் வந்து பட்ஜெட் பணம் வந்து கூடுதலாக எடுக்கிறாங்க, நான் வந்து கம்மியாகவே எடுத்து தரேன். யாரோட உங்களோட பணமும் நஷ்டம் ஆகக்கூடாது, அது மாதிரி உங்களுடைய பொருளும் வேஸ்ட் ஆகக்கூடாது, என்னுடைய வேலையும் வேஸ்ட் ஆகக்கூடாது. அதனால் உங்களுடைய ஆர்டிஸ்கில் என்னென்ன பழுதாயிருக்குங்கிறத தெளிவாக நான் சொன்ன மெத்தடில் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு முன்னாடியே நீங்கள் என்னென்ன கலட்டி பார்த்தீங்களா இது மாதிரி விஷயங்களையும் நீங்கள் எனக்கு தெளிவாக சொன்னால் தான் நான் வந்து அதுக்கு எடுக்க முடியுமா எடுக்க முடியாதுங்கிறத வந்து
சொல்ல முடியும். ஏன்னா டேட்டா ரிக்கவரியில் தான் ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது, எல்லாருக்கும் ஹார்டிஸ்க்கு பழுதாகிறதுனால. அதுக்காண்டி தான் உங்களுக்காண்டி தான் இந்த மாதிரி வீடியோ ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். இதை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு ரெக்கவர் பண்ணுறதும் ரெக்கவர் பண்ண முடியாமல் போகிறதும், இல்லை இந்த ஹார்டிஸ்க் வந்து ரெக்கவர் பண்ண முடியாமல் இந்த மாதிரி எரர் மெசேஜ் வந்துச்சு அப்படின்னாக்க, உங்களுக்கு உங்களுடைய ஹார்டிஸ்க் வந்து ஒரு ஒரு இப்போ வர்ற ஹார்டிஸ்க்கெல்லாம் 3 மாதம் வாரண்டி இருக்குது, 3 மாதங்கிற 3 வருஷம் வாரண்டி இருக்குது, சாரி 3 வருஷம் வாரண்டி இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு வருஷத்துலேயே உங்களுக்கு எரர் இது மாதிரி வந்து எரர் ஆகி போச்சு அப்படின்னாக்க, உங்களோட ஹார்டிஸ்க்கு வந்து எக்ஸ்டர்னல் ஹார்டிஸ்க்கு திரும்ப நீங்கள் எங்கே வாங்கினா இந்த பில்லை கொடுத்துட்டு திரும்ப வாரண்டியை கிளியர் பண்ணிக்கோங்க, புதுசாக உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி புதுசாக தந்துடுவாங்க இதை கொடுத்துட்டு. ஆனால் இதுவே வந்து அதில் இருக்கக்கூடிய ஃபுட்டேஜ் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதில் நட்டு டிரைவர் வச்சு கலட்டி செக் பண்ணி வேறு இதில் எடுத்து போட்டு செக் பண்ணுவோம் அப்படின்ட்டு நட்டு டிரைவர்களை தயவு செஞ்சு கலட்டாதீங்க. கலட்டினீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஃபுட்டேஜும் யாராலையும் எடுக்கவும் முடியாது. திரும்ப அந்த ஹார்டிஸ்க்கு வந்து அந்த ஹார்டிஸ்க்கை வந்து இதுக்கு வாரண்டிக்கும் நீங்கள் கிளியர் பண்ண முடியாது, பணம் ஃபுல்லாக நமக்கு தான் நஷ்டமாகி போகிறோம். அதனால் முடிஞ்ச விட்டு நான் சொன்ன மெத்தடுகளை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி நண்பர்களே.